வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8 மணி நிகழ்வுகள். முதலில் ஜெம் முதன்மை நிகழ்வுகளை காணலாம். நடைபெறுமா அதிமுக பொதுக்குழு கூட்டம்? இன்று காலை 9 மணிக்கு உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. நாடு முழுவதும் 18 லட்சம் பேர் எழுதும் நீட் தேர்வு, ஹால் டிக்கெட் இன்று வெளியாக வாய்ப்பு. இலங்கையில் அமைதியான முறையில் ஆட்சி மாற்றம் நிகழ வேண்டும், அமெரிக்கா வலியுறுத்தல். தமிழகத்தில் இன்று முதல் 4 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு, சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான நிகழ்வுகளை காணலாம். அதிமுக பொதுக்குழுவை கூட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தொடரப்பட்ட வழக்கில் இன்று காலை 9 மணிக்கு உயர்நீதிமன்றம் தீர்ப்பு அளிக்கிறது. சென்னையை அடுத்த வானகரத்தில் அதிமுக பொதுக்குழு கூட்டம் இன்று நடைபெற உள்ளது. இன்றைய பொதுக்குழு கூட்டத்தில் இடைக்கால பொதுச் செயலாளரான பொறுப்பை உருவாக்குவது குறித்து விவாதித்து முடிவு எடுக்கப்பட இருக்கிறது. அதன்படி பொதுக்குழு உறுப்பினர்களின் ஆதரவுடன் இடைக்கால பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி நியமிக்கப்பட இருக்கிறார். அதேபோல பொதுச் செயலாளரை தேர்தல் மூலம் தேர்வு செய்வதற்கான அறிவிப்பும் இந்த கூட்டத்திலேயே வெளியாக உள்ளது. ஒற்றை தலைமையை எதிர்க்கும் ஓ பன்னீர்செல்வம் பொருளாளர் என்ற முறையில் இன்றைய கூட்டத்தில் பங்கேற்பாரா என்பது கேள்விக்குறியாக உள்ளது. இதனிடையே அதிமுக பொதுக்குழுவுக்கு தடை கோரி ஓ பன்னீர்செல்வம் தரப்பினர் தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இன்று காலை 9 மணிக்கு தீர்ப்பு அளிக்கிறது. இந்த தீர்ப்பை பொறுத்தே அதிமுக பொதுக்குழு நடைபெறுமா இல்லையா என்பது தெரிய வரும். அதன் பின்னரே அடுத்த கட்ட முடிவை ஓ பன்னீர்செல்வம் எடுப்பார் எனவும் அவரது ஆதரவாளர்கள் தெரிவித்துள்ளனர். நாடு முழுவதும் 18 லட்சம் பேர் எழுதும் நீட் தேர்வுக்கான ஹால் டிக்கெட் இன்று வெளியாக வாய்ப்புள்ளது. MBBS, BDS மற்றும் சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கை நீட் தேர்வு மதிப்பெண் அடிப்படையிலேயே நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் நடப்பு கல்வியாண்டுக்கான மருத்துவம் சார்ந்த படிப்புகளுக்கு நீட் தேர்வு வருகின்ற 17ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்க கடந்த மே மாதம் 20ஆம் தேதி வரை அவகாசம் வழங்கப்பட்டு இருந்தது. இதன்படி நீட் தேர்வுக்கு 18,72,339 பேர் விண்ணப்பித்துள்ளனர். இதில் தமிழகத்தில் இருந்து மட்டும் 1,42,286 பேர் எழுதுகின்றனர். இந்த நிலையில் தேர்வுக்கு இன்னும் 1 வாரமே முழுமையாக உள்ளதால் தேர்வுக்கான ஹால் டிக்கெட் எப்போது வெளியாகும் என்ற எதிர்பார்ப்பு தேர்வர்கள் மத்தியில் இருந்து வந்தது. இந்நிலையில் இன்று ஹால் டிக்கெட் பதிவேற்றம் செய்யப்பட வாய்ப்புள்ளதாகவும் அதனைத் தொடர்ந்து தேர்வர்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. இலங்கையின் வரலாற்றில் பலவீனமான இருந்த தருணத்தில் அனைத்து தரப்பினரும் நிதானத்துடன் செயல்பட வேண்டும் என அமெரிக்க தூதர் வலியுறுத்தியுள்ளார். இலங்கையில் பிரதமர் பதவியில் இருந்து ரணில் விக்ரமசிங்கே விலகிய நிலையில் அனைத்து கட்சிகளும் இணைந்து புதிய ஆட்சியை அமைக்கும் பணிகளில் அந்நாட்டின் எதிர்க்கட்சி தலைவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் இலங்கையுடன் அமெரிக்கா துணை நிற்பதாக அந்நாட்டிற்கான அமெரிக்க தூதர் ஜூலிங் சுங் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இலங்கையில் நடந்து வரும் அரசியல் முன்னேற்றங்களை அமெரிக்கா உன்னிப்பாக கவனித்து வருவதாக தெரிவித்துள்ளார். இலங்கையின் வரலாற்றில் பலவீனமான இந்த தருணத்தில் அனைத்து தரப்பினர் நிதானத்துடன் செயல்பட வேண்டும் என்று தாங்கள் வலியுறுத்துகிறோம் என்றார். அமைதியான மற்றும் ஜனநாயக முறையில் ஆட்சி மாற்றம் நடைபெற அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இலங்கையில் அரசியலமைப்பு ரீதியாக தேர்ந்தெடுக்கப்படும் புதிய அரசு விரைந்து செயல்பட்டு கடன் நெருக்கடிக்கு தீர்வு காண்பதுடன் நீண்டகால பொருளாதார ஸ்திரத்தன்மையுடன் கூடிய திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்றும் அமெரிக்க தூதர் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் இன்று முதல் 4 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடந்த சில நாட்களாக சென்னை உள்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. அதன் தொடர்ச்சியாக இன்று முதல் 14ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று தமிழகம், புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை கன்னியாகுமரி, நெல்லை, மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவை அருகே விளாங்குறிச்சியில் உள்ள பகதீஸ்வரி சமேத ஸ்ரீ பகவீதீஸ்வரர் திருவிழாவில் திரளான பக்தர்கள் தேரை வடம்பிடித்து இழுத்து வழிபட்டனர். விளாங்குறிச்சி பகுதியில் 100 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த பகவதீஸ்வரி சமேத ஸ்ரீ பகவீதீஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது. சுற்று வட்டார மக்களின் காவல் தெய்வமாக திகழும் இக்கோவிலில் ஆண்டுதோறும் தேர் திருவிழா விமரிசையாக நடைபெறும். அதேபோல இந்த ஆண்டு 5ஆம் வருட அபிஷேக விழா மற்றும் திருத்தேர் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது.
இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். அலங்கரிக்கப்பட்ட தேரில் பகதீஸ்வரி சமேத ஸ்ரீ பகபீதீஸ்வரர் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதில் தமிழர்களின் பாரம்பரிய கலைகளை பறைசாற்றும் விதமாக இசை முழங்க மாடுகள் குதிரைகள் நடனமாடியபடி அணிவகுத்து சென்றன. பக்தர்களிடையே பரவசத்தில் ஆழ்த்தியது. ஆயிரக்கணக்கான மக்கள் விளாங்குறிச்சி மற்றும் விளாங்குறிச்சி சுற்றத்திலிருந்து வந்து பங்கெடுத்திருக்கின்றார்கள். விளாங்குறிச்சி ஊர் முழுவதும் சுற்றி வந்து இந்த தேர் ஆனது மிகச்சிறப்பான முறையில் இந்த மக்களுக்கு அருள்பாலிக்கின்ற பகதீஸ்வரர் அவர்களுடைய அருள் பெற வேண்டும் என்று சொல்லி உலக அமைதிக்காகவும் நல்ல முறையில் மும்மாரி பெய்ய வேண்டும் என்பதற்காகவும் இங்கே வாழ்கின்ற மக்களினுடைய நல்ல முறையிலான வாழ்க்கை முறை நல்லபடியாக இருக்க வேண்டும் என்ற ஒரு அருள் தர பகதீஸ்வரர் அருள் தர வேண்டும் என்று இந்த தேர் திருவிழா வருடா வருடம் நடைபெற்று வருகின்றது. அகவிலைப்படி உயர்வு அவரவர் வங்கிக் கணக்கில் வரவாகும் வரை போராட்டத்தை தொடர போக்குவரத்து கழக ஓய்வூதியர்கள் முடிவு செய்துள்ளனர். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஓய்வூதியர்கள் கூட்டம் ஒருங்கிணைப்பாளர் சக்திவேல் தலைமையில் கரூரில் நேற்று நடைபெற்றது. பேரவை பொதுச் செயலாளர் மருதமுத்து, மதுரை ஓய்வூதியர் நலசங்க தலைவர் கதிரேசன் உள்ளிட்ட 300 மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் அகவிலைப்படி உயர்வு அவரவர் வங்கிக் கணக்கில் வரவாகும் வரை போராட்டத்தை தொடர்ந்து நடத்துவது என முடிவெடுக்கப்பட்டது. புதிய மருத்துவ காப்பீடு திட்டத்தில் மாதந்தோறும் 497 ரூபாய் பிடித்தம் செய்யும் முறையை ஓய்வு பெற்றவர்களின் நிதி சுமையை அதிகம் கொடுக்கும் என்பதால் மறுபரிசீலனை செய்து மேற்படி தொகையினை அரசு வழங்கும்படி கேட்டுக்கொள்வது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் அருகே வீரபாஞ்சாலி திரௌபதியம்மன் கோவிலின் துரியோதனன் படுகளம் நிகழ்ச்சிக்கு வெறு விமர்சையாக நடைபெற்றது. அச்சிறுபாக்கம் அருகே திம்மாபுரம் வீரபாஞ்சாலி திரௌபதியம்மன் கோவில் அமைந்துள்ளது. இங்கு அக்னி வசந்த உற்சவம் இம்மாதம் ஜூன் மாதம் 22ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. விழாவை ஒட்டி 18 தினமும் மதியம் 2 முதல் மாலை 6 வரை மகாபாரத சொற்பொழிவு நிகழ்ச்சி நடைபெற்றது. கடந்த 2ஆம் தேதி முதல் தினமும் இரவு மகாபாரத தெருக்கூத்து நாடகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அரவான் களபலி துரியோதனன் படுகளும் நிகழ்ச்சி நடந்தது. திரௌபதி அம்மனுக்கு துரியோதனின் கூந்தல் முடித்து பூச்சூட்டும் நிகழ்ச்சி நடந்தது. தொடர்ந்து மாலை 4 நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் பக்தர்கள் அக்னி குண்டத்தில் இறங்கி தீமிதித்தனர். இந்நிகழ்வில் 1000 மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். சேலத்தில் நடைபெற்ற மாநில அளவிலான நீச்சல் போட்டியில் தமிழகம் முழுவதும் இருந்து 200 மேற்பட்ட பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். தமிழ்நாடு நீச்சல் பயிற்சி சார்பில் 1வது மாநில அளவிலான நீச்சல் போட்டி சேலம் 4 அருகே உள்ள தனியார் நீச்சல் மையத்தில் நடைபெற்றது. இதில் 5 முதல் 18 வரையிலான பள்ளி மற்றும் கல்லூரியைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் 200 மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். 3 பிரிவுகளில் நடைபெற்ற நீச்சல் போட்டியில் முன்னோக்கி நகர்தல் பின்னோக்கி நகர்தல் என 50 பிரிவுகளில் போட்டிகள் நடத்தப்பட்டது. இதில் கலந்து கொண்ட மாணவ மாணவியர் தங்களின் தனித்திறமையை வெளிப்படுத்தி தத்ரூபமாக நீச்சல் அடித்தனர். நேர அடிப்படையில் தேர்வு செய்யப்படும் நபர்கள் அடுத்ததாக தேசிய அளவில் நடைபெறும் போட்டிகளில் தமிழ்நாடு அணி சார்பாக பங்கேற்க உள்ளனர்.
சென்னை புழல் அருகே உள்ள ஆதி திராவிட நல பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மேலாண்மை குழு கூட்டம் நடைபெற்றது. புழல் அடுத்த வடகரை ஊராட்சியில் ஆதி திராவிட நல பெண்கள் மேல்நிலைப் பள்ளி உள்ளது. இப்பள்ளியில் தலைமை ஆசிரியர் வெங்கட்ரவி தலைமையில் பள்ளி மேலாண்மை குழு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு வடகரை ஊராட்சி மன்ற தலைவர் ஜானகிராமன், பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் கந்தசாமி, பொருளாளர் வழக்கறிஞர் டில்லி பாபு ஆகியோர் கலந்து கொண்டு பள்ளி மேலாண்மை குழு கூட்டத்தை துவக்கி வைத்தனர். பின்னர் தலைமை ஆசிரியர் வெங்கட்ரவி, உதவி தலைமை ஆசிரியர் வெங்கடேசன் ஆகியோர் மாணவர்களின் பெற்றோர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டனர். பின்னர் பள்ளி மேலாண்மை குழு தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் நிர்வாகிகளாக பெற்றோர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு சான்றிதழ் வழங்கி வாழ்த்தினர். பள்ளியின் வளர்ச்சிக்காக உறுதிமொழி ஏற்கப்பட்டது. வீதி வீதியா சென்று இல்லம் இல்லமா சென்று நாங்கள் பிரச்சாரத்தை மேற்கொண்டாங்க. பெண்கள் பள்ளியில மாணவர் சேர்க்கைக்கு உண்டான அந்த ரேலி வந்து இன்னும் தொடங்கல. உங்க ஒத்துழைப்போட அவருடைய அம்மா கலைச்சொல்வி அவங்களும் பெற்றோர் பிரதிநிதியாக இந்த மேடம் நிக்கிறாங்க. அவங்களும் பெற்றோர் பிரதிநிதியாக விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. திண்டுக்கல் அருகே கேரளாவிற்கு கடத்த முயன்ற 13 டன் ரேஷன் அரிசி 6 வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டதை அடுத்து 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சின்னாளப்பட்டி அருகே களிக்கம்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட கலைமகள் காலனி பகுதியில் சின்னாளப்பட்டி காவல் நிலைய போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது தொடர்ச்சியாக 6 வாகனங்கள் மூட்டைகளுடன் நின்று கொண்டிருந்தன. சந்தேகமடைந்த போலீசார் வாகனங்களை சோதனை செய்த பொழுது ரேஷன் அரிசி மூட்டைகளை குடோனில் இருந்து கேரளாவிற்கு கடத்த முயன்றது தெரிய வந்தது. சின்னாளப்பட்டி பகுதியில் உள்ள ரேஷன் கடைகளில் இருந்து ரேஷன் அரிசிகள் பெறப்பட்டு துரைராஜ் என்பவரது வீட்டில் பதுக்கி வைத்திருந்து லாரி மூலம் கேரளாவிற்கு கடத்துவது தெரிந்தது. 13 டன் ரேஷன் அரிசி 6 வாகனங்களை பறிமுதல் செய்யப்பட்டதை அடுத்து கடத்தலில் ஈடுபட்ட சதீஷ்குமார், சிங்கராஜ், மாரிமுத்து மற்றும் ராஜா ஆகிய 4 பேரையும் சின்னாளப்பட்டி காவல்துறையினர் கைது செய்தனர். கரூரில் அமைந்துள்ள பண்டரிநாதன் திருக்கோவிலில் கருவறைக்கு சென்று பக்தர்கள் கடவுளை தொட்டு வழிபட்டனர். கரூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் அருள்மிகு ஸ்ரீ பண்டரிநாதன் திருக்கோவிலில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் ஆஷட ஏகாதசி விழா இன்று நடைபெற்றது. கோவில் கருவறையில் அமைந்துள்ள ஸ்ரீ ரகுமாய் சமேத ஸ்ரீ பண்டரிநாத மூலவரின் பாதத்தை தொட்டு வணங்க பக்தர்களுக்கு அனுமதிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இன்று காலை முதல் மாலை வரை சுவாமிக்கு பல்வேறு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மூலஸ்தானத்தில் உள்ள பண்டரிநாத சுவாமியை தொட்டு வணங்கி தங்களது வாழ்வில் வளம் பெற செய்ய வேண்டி பக்தர்கள் அருள் பெற்று சென்றனர். ஆஷாட ஏகாதசி 103ஆம் ஆண்டு விழாவாக இன்று சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆஷாட ஏகாதசி வருடம் தோறும் ஒவ்வொரு நாள் பூலோக சொர்க்க திருநாள் என்று அழைக்கப்படுகிறது. இந்த பூலோக சொர்க்க திருநாளில் நாம் பக்தர்கள் அனைவரும் சுவாமியை கருவறைக்குள் சென்று நேரடியாக தொட்டு தரிசிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரும் பாக்கியத்தை நாம் அடைகிறோம். ஆஷாட ஏகாதசியில் காலை 6:30 அளவில் மாபெரும் மகா அபிஷேகம் பாண்டுரங்கமூர்த்திக்கும் ரகுமாயி தாயாருக்கும் நடைபெற்று அதன் தொடர்ச்சியாக தீபாராதனை, நைவேத்தியம், பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டு இப்பொழுது திரளாக பக்தர்கள் ஆஷாட ஏகாதசி என்று சுவாமி தரிசனத்திற்காக. திண்டுக்கல் அருகே குடிபோதையில் ஏற்பட்ட தகராறில் ரவுடி வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். பொன்மாந்தூரை புதுப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த பெருமாள் என்ற குட்டிமயில் வீரமணி, சேசுராஜ், தமிழ் ஆகிய 4 பேரும் குடகனாறு பாலம் அருகே உள்ள சுடுகாட்டில் இரவு மது அருந்தி கொண்டிருந்தனர். அப்பொழுது நண்பர்களுக்குள் ஏற்பட்ட தகராறில் குட்டிமயிலை மற்ற 3 பேரும் சேர்ந்து கத்தியால் முகம், முதுகு, தலை ஆகிய பகுதிகளில் வெட்டியுள்ளனர். இதில் அவர் இரத்த வெள்ளத்தில் துடிதுடித்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற திண்டுக்கல் தாலுகா போலீசார் குட்டிமயிலின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த வழக்கு தொடர்பாக தப்பி ஓடிய 3 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். குட்டிமயில் மீது கொலை மற்றும் கொள்ளை வழக்குகள் நிலுவையில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.
திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி ஒன்றிய மணலி ஊராட்சியில் அடிப்படை வசதி செய்து தரக்கோரி அப்பகுதி பொதுமக்கள் ஊராட்சி நிர்வாகத்திற்கும் அரசு அதிகாரிகளுக்கும் கோரிக்கை விடுத்துள்ளனர். சமூக போராளி மணலி என்று அகில இந்திய தலைவர்களால் போற்றி புகழப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமை சாசனமாக விளங்கிய மணலி கந்தசாமி பிறந்த மண்ணில் தற்போது அப்பகுதி மக்களுக்கு அடிப்படை வசதி கூட நிறைவேற்றி தர முடியாத அவல நிலையில் மணலி ஊராட்சி பருத்திச்சேரி கிராமம் தள்ளப்பட்டிருக்கிறது. இந்த அவல நிலை குறித்து பல்வேறு முறை பொதுமக்கள் ஊராட்சி நிர்வாகத்திலும் அரசு துறை அதிகாரிகளிடமும் அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என கோரிக்கை விடுத்ததாக கூறப்படுகிறது. ஆனால் இதற்கு எந்தவிதமான முன்முயற்சியும் ஊராட்சி நிர்வாகம் எடுக்காததால் அரசு துரித நடவடிக்கை எடுத்து சாலை வசதி, குடிநீர் வசதி உள்ளிட்ட அனைத்து அடிப்படை வசதிகளையும் நிறைவேற்றிட வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் அரசுக்கும் ஊராட்சி நிர்வாகத்திற்கும் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இன்னைக்கு போட்டால எல்லாரும் யாருக்கு பார்த்தாலும் உரிமை அது ஓடும். எல்லாருக்கும் பார்த்தா ஒன்றும் அந்த பிள்ளை செய்யல. இதுக்கிட்டாலுமா இது செஞ்சால் தானே இருக்கலாம். செய்யாதப்போ என்ன பண்ணு? மூணு தண்டு நினைக்கிறோம், கடக்க கொடுக்கணும், வீட்டில் போக பாடம் இல்லை. இதெல்லாம் என்னங்க மரக்கூடாங்க என்ன? நாங்கள் நடவடிக்கைக்குப்போ ஹோட்டலில் போய் எல்லாம் பிள்ளை குட்டியெல்லாம் கடக்கோங்க எடுக்கும் என்னமா இதுதான் முடிவு. கல்பாக்கம் அருகே விடல பெருமாள் கோவிலுக்கு வரும் பக்தர்களின் வாகனங்களை நிறுத்தும் இடம் அமைத்து தர அரசுக்கு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கல்பாக்கம் அடுத்த விட்லாபுரம் ஊராட்சியில் சுமார் 500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த விட்ல பெருமாள் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்திற்கு வெளி மாவட்டங்கள் மற்றும் வெளி மாநிலங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்கின்றனர். அதிக பக்தர்கள் வரும்போது வாகனங்கள் நிறுத்த போதிய இடம் இல்லாமல் வாகனங்களை சாலையில் நிறுத்தும் நிலை உள்ளது. இதனால் கல்பாக்கம் முதல் செங்கல்பட்டு செல்லும் சாலையில் மிகவும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது. இதனை தவிர்க்கும் பொருட்டு கோவிலுக்கு சொந்தமான இடங்களை ஆக்கிரமித்தவர்களிடம் இருந்து மீட்டு வாகன நிறுத்தம் அமைத்து தர வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை விடுத்து நடவடிக்கை எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். எனவே அந்த நிலங்களை மீட்டு வாகன நிறுத்தம் அமைத்து தர அரசுக்கு அப்பகுதி மக்கள் மீண்டும் கோரிக்கை வைத்துள்ளனர். ஆர்கியாலஜிக்கல் கண்ட்ரோலில் இருக்கிற இந்த கோவில் 2006 புதுப்பிக்கப்பட்டு இன்று வரை தொழில்துறை சார்பாக பராமரிப்பட்டும் கவனித்துக் கொண்டிருக்கப்பட்டிருக்கிறது. இதில் என்னென்னா, இந்த கோவிலுக்கு சம்பந்தமாக 1982 வந்து ஒரு ஜீவோ பாஸ் பண்ணி இந்த கோவிலுக்கு 3 ஏக்கர் 11 சென்ட் வந்து கவர்மெண்ட்டே ஜீவோ போட்டிருக்கு. ஆனால் அந்த லேண்டு இப்போதைக்கு கோவில் கண்ட்ரோலில் இல்லை. ஸோ அந்த கோவில் கண்ட்ரோல் இருந்துச்சுன்னா இன்றைக்கி இந்த வந்த பக்தர்கள் எல்லாருமே பார்க்கிங் ஃபெசிலிட்டி வந்து அழகாக பண்ணி கொடுக்கலாம். ஆனால் இதை வந்து நாங்கள் கவர்மெண்ட்டு எவ்வளோ கோரிக்கை வச்சாலும் இது வரைக்கும் வந்து எந்த ஒரு ஆக்ஷனும் அவங்ககிட்டருந்து வர்றது கிடையாது. பராமரி பேசிக் லைட்டிங் ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே இந்த கோவிலுக்காக யாருமே எதுவும் பண்ணுறதில்லை. கவர்மெண்ட்லேருந்து பண்ணுறதில்லை, ஆர்கியாலஜிலேருந்து கோவில் நிர்வாகம் பண்ணுறதில்லை. இதுக்கு வரப்போகிறவங்க ரொம்ப இடையூறாக இருக்குது. ஸோ இதுக்கு சம்மந்தமாக நாங்கள் ஏகப்பட்ட இடத்துல சிஎம் செல்லும் சரி, தாசில்தார்கிட்டையும் டெப்பி தாசிலும் நேரடியாக சென்று நாங்கள் கோரிக்கை வச்சுருக்கோம். ஆனால் இது வரைக்குமே எந்த ஒரு ஆக்ஷனும் இல்லை. ஸோ தயவுசெய்து இதுலேருந்து இது மூலியமாவது அட்லீஸ்ட் வந்து கவர்மெண்ட் வந்து ஸ்டெப் எடுத்து இந்த கோவிலுக்கு ஒரு பர்மனன்ட் பார்க்கிங் ஃபெசிலிட்டி தேவையான அடிப்படை வசதிகள் பண்ணி கொடுத்தா ரொம்ப நல்லதாக இருக்கும். இது ஊர் மக்கள் சார்பாகவும் பக்தர்கள் சார்பாகவும் ஒரு கவர்மெண்ட்டுக்கு எங்கள் மூலியமாக ஒரு கோரிக்கை வைக்கிறோம். அது கூடி விரைவில் அது நிறைவேற்றப்படுதுன்னு நம்புகிறோம். நன்றி, வணக்கம். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் சங்காலயா மோட்டார்ஸில் மஹிந்திரா நிறுவனத்தின் புதிய ஸ்கார்பியோ கார் அறிமுக விழா நடைபெற்றது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக போக்குவரத்து துறை அமைச்சர் சந்திர பிரியங்கா கலந்து கொண்டு ஸ்கார்பியோ என் காரை அறிமுகம் செய்து வைத்தார். இதில் மஹிந்திரா ஏரியா விற்பனை மேலாளர் விக்னேஷ், நிர்வாக இயக்குநர் துரைராஜ், இயக்குநர் கோமதி துரைராஜ், தொழிலதிபர்கள் சண்முகம், அவினாஷ் ஆகியோர் குத்து விளக்கேற்றி வைத்தனர். இவ்விழாவில் வர்டிகல் ஹெட் ஜாகித், பொது மேலாளர்கள் ராஜேந்திரன், சசிகுமார், கார்த்திக், ராஜா, கபிலன், விற்பனை மேலாளர் மோகன்ராஜ் மற்றும் ஊழியர்கள் வாடிக்கையாளர்கள் கலந்து கொண்டனர். சார் நீங்க சொன்னாங்க.
சார் மின்னா சார் சார் கொஞ்சம் முன்னாடி சார் நீங்க சார் கொஞ்சம் முன்னாடி மீண்டும் ஜெம் முதன்மை நிகழ்வுகள். நடைபெறுமா அதிமுக பொதுக்குழு கூட்டம்? இன்று காலை 9 மணிக்கு உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. நாடு முழுவதும் 18 லட்சம் பேர் எழுதும் நீட் தேர்வு, ஹால் டிக்கெட் இன்று வெளியாக வாய்ப்பு. இலங்கையில் அமைதியான முறையில் ஆட்சி மாற்றம் நிகழ வேண்டும், அமெரிக்கா வலியுறுத்தல். தமிழகத்தில் இன்று முதல் 4 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு, சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் ஜெம் நிகழ்வுகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நிகழ்வுகளை காண இணைந்திருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.